அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு வகுத்தல் விதிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சில கணக்குகளை மிக எளிமையான முறையில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, ஒருவர் ஒரு எண்ணை 6ஆல் வகுப்பதற்கு பதிலாக 9ஆல் வகுத்து ஈவாக 6ம் மீதியாக 3ம் பெறுகிறார் எனில் உண்மையான மீதி என்ன? ரொம்ப எளிமையான கணக்கு தான். 6ஆல் வகுக்கணும், ஆனால் அவங்க தவறுதலாக 9ஆல் வகுத்துட்டாங்க. ஒருவேளை 6ஆல் வகுத்தா என்ன மீதி கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இங்கே வகுக்கக்கூடிய உண்மையான எண் 6ஆல் தான் வகுக்கணும். ஆனால் எதால் வகுத்துருக்காங்க? 9ஆல் வகுத்துருக்காங்க. அதாவது நான் உண்மையாலுமே வகுக்க வேண்டிய நம்பரை விட வகுத்த நம்பர் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். சரி, இந்த கணக்கை எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை சிறிய நம்பரால் கழிச்சுக்கணும். ஸோ 9லேருந்து 6ஐ கழிச்சுக்கிறோம். இப்போது ஈவை பெருக்கிட்டு மீதியை சில கணக்கில் கூட்டுற மாதிரி இருக்கும், சில கணக்கில் கழிக்கிற மாதிரி இருக்கும். எந்த கணக்கில் நாம் கூட்டணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய உண்மையான வகுக்கக்கூடிய நம்பரை விட நாம் வகுத்த நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட்டணும். ஸோ இந்த கணக்கில் நாம் 3 கூட்டணும். ஸோ +3. 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 3. 3ஆல் 6 பெருக்குனா 18. 18ஓட 3 கூட்டினா 21. இப்போது இந்த 21ங்கிற நம்பரை நாம் உண்மையாலுமே எதால் வகுக்கணும்? 6ஆல் வகுக்கணும். ஸோ 6ஆல் வகுத்தா நமக்கு லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் கிடைக்கிது? 3 அப்படிங்கிறது மீதியாக கிடைக்கிது. ஸோ இந்த கணக்கினுடைய உண்மையான மீதி 3. ரொம்ப எளிமையாக இந்த கணக்கை இப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். சரி, வாங்க அடுத்த கணக்கை பார்க்கலாம். ஒரு மாணவர் ஒரு எண்ணை 21ஆல் வகுப்பதற்கு பதிலாக 12ஆல் வகுத்து ஈவாக 35ம் மீதியாக 2ம் பெறுகிறார் எனில் உண்மையான மீதி என்ன? சரி, இங்கே நாம் உண்மையாலுமே வகுக்க வேண்டிய நம்பர் 21, ஆனால் வகுத்த நம்பர் 12. வகுத்த நம்பர் சின்னதாகவும் வகுக்க வேண்டிய நம்பர் பெருசாகவும் இருக்குது. ஸோ மீதியை நாம் கழிக்கிற மாதிரி கணக்கு வரும். சரி, இப்போது 21ஐயும் 12ஐயும் கழிச்சிருக்கோம், ஈவை பெருக்கியிருக்கோம், மீதியை கழிச்சிருக்கோம். ஏன் கழிச்சிருக்கணும் உங்களுக்கு நல்லாவே புரியும். 21லேருந்து 12 கழிச்சிட்டோம் அப்படின்னா 9. 9ஆல் 35 பெருக்குனா 315. 315லேருந்து 2 கழிச்சிட்டா 313. இப்போ இந்த 313 நான் 21ஆல் வகுக்கணும். ஓர் 23, 23, பாக்கி 10, மேலே இருக்கிற 3 அப்படியே கீழே இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு 4 21, 84. ஸோ மீதியாக நமக்கு 19 கிடைக்கிது. ஸோ இந்த கணக்கினுடைய மீதி அப்படின்னு சொல்லி 19ன்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா மீதியை நாம் கழித்து ஆன்சர் போட்டிருக்கோம். அப்போது லாஸ்ட்டு ஸ்டெப்புலையும் கழித்து தான் மீதியை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் எந்த நம்பரால் வகுத்தேன்? 21ஆல் வகுத்திருக்கேன். லாஸ்ட்டாக எனக்கு என்ன மீதி கிடச்சிருக்கு? 19 மீதி கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கழித்து வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த கணக்கினுடைய விடை. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் மீதியை கூட்டி ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இங்கே வகுத்தலில் லாஸ்ட்டாக என்ன மீதி கிடைக்குதோ அதுதான் மீதி. நான் மீதியை கழித்து இந்த நம்பரை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா இங்கேயுமே நான் வகுக்கக்கூடிய நம்பர்லேருந்து மீதியை கழித்து தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்குகளை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதோ இந்த ரெண்டு கணக்கை கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.